Hello friends, இன்னைக்கு ஒரு சிம்பிளான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். சவ் சவ் கூட்டு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு சவ் சவ் நல்ல தோல் சீவிட்டு நடுவுல இருக்கிற சீட் எடுத்துட்டு பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, அது 1 மணி நேரம் நீங்க தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம். இப்ப முதல்ல நம்ம சவ் சவும் கடலை பருப்பையும் வேக வச்சுக்கலாம். இப்ப குக்கர்ல பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு மேல வந்து சவ் சவ் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் 1 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பருப்பும் சவ் சவும் வேகிற இந்த நேரத்துல நம்ம தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது மூணையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம். தேங்காய் பேஸ்டோட கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க, இந்த அளவு நீங்க அரைச்சுட்டா போதும். இப்ப பாருங்க, பருப்பும் சவ் சவும் கரெக்டான கன்சிஸ்டன்சில வெந்துருச்சு. இதை விட நீங்க ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சு கொதிக்க வைக்கும் போது ரொம்ப ஸ்மாஷ் ஆயிரும். இந்த அளவு இருக்கும்போது கரெக்டா எடுத்துக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு பேன்ல நான் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம பருப்பும் சவ் சவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதங்கட்டும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கூட்டு எந்த அளவு கெட்டியா வேணும், தண்ணியா வேணும்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா 1/2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப நான் 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து சால்ட் செக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாருங்க, நான் இந்த அளவு கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணிக்க போறேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, சூப்பரான ஹெல்தியான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க கார குழம்பு, ரச சாதம் எல்லாத்தோடையும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.